கமலும் தினகரனும் வேலூர் தொகுதியில் போட்டியிடாத அவர்களின் வாக்குகளை அள்ளப்போவது யாராக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு வரை நாளை வேட்பாளரை அறிவித்து விடுவோம் என்றுதான் கமல் சொல்லி வந்தார். ஆனால் மையம் சார்பில் போட்டியிடவில்லை என்று திடீர் அறிக்கை வெளியிடப்பட்டது. தொகுதியில் பணம் கைப்பற்றப்படுகிறது, தேர்தல் ஒத்திவைக்கப்படுகிறது, மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்படுகிறது, மீண்டும் அதே வேட்பாளர்கள். கைப்பற்றப்பட்ட பணம் தொடர்பாக என்ன விசாரணை நடந்தது? இவ்வாறு கேள்விகளை எழுப்பி ஆணையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போட்டியிடவில்லை என்கிறார்கள். ஆனால் மையம் கேட்ட இதே கேள்வியை இன்னும் சொல்ல போனால் இதைவிட நாக்கை பிடுங்கிக் கொள்ளும் அளவுக்கு கேள்வி கேட்டது நாம் தமிழர் கட்சிதான். தப்பு பண்ணினவங்க மேலே தகுதி நீக்கம் செய்யுங்க, அதே வேட்பாளர்கள் கூடாது. அப்பா சேர்த்து வச்சதை தொகுதியில் செலவு பண்ணுறவங்களுக்கு என்ன வழி தெரியும்? நாங்கள் என்ன அப்படியா? இவ்வாறு எதிர்த்தார்கள், இன்றும் எதிர்க்கிறார்கள். ஆனாலும் துணிந்து இரு பிரம்மாண்ட கட்சிகளுடன் மோதவும் தயாராகிவிட்டார்கள். இந்த துணிச்சலுக்கு தனி பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். மையம் போட்டியிடாத பட்சத்தில் அந்த கட்சியினரின் வாக்குகளை அள்ளப்போவது யாராக இருக்கும்? நிச்சயம் நாம் தமிழர் கட்சியாகத்தான் இருக்கக்கூடும். காரணம் கொள்கை ரீதியான முரண்பாடு. மக்கள் நீதி மையம் நாம் தமிழருக்காக இருந்தாலும் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு அளிக்க இவர்கள் தயாராக இல்லை. தேர்தலில் கமலுக்கு விழுந்த ஓட்டுகள் எல்லாம் புதுமுகங்கள், இளைஞர்கள், அறிவுஜீவிகள், திராவிட கட்சிகளை பல காலம் நம்பி ஏமாந்த கிராமப்புற ஏழைகள்தான். சீமானையும் அவரது கொள்கையையும் பிடித்திருக்கிறதோ இல்லையோ, நிச்சயம் திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஓட்டுகள் பதிவிடவே வாய்ப்பு அதிகம். இன்னும் ஓபனாக சொல்ல போனால் மையத்தின் ஓட்டுகளை அள்ளப்போவது நாம் தமிழர் கட்சியாகத்தான் இருக்கும் என்கிறார்கள். மறுபுறம் எல்லோரையும் தூர தள்ளிவிட்டு புயலென மேலே வந்த டிடிவி தினகரன் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று சொல்லிவிட்டார். இதற்கு சின்னம் ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் உண்மை காரணம் தேர்தலை சந்திக்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தயாராக இல்லை என்பதுதான். மேலும் பெரும்பாலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் தாய் கழகத்தில் இணைந்துவிட்ட நிலையில் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஓட்டுகள் அதிமுகவுக்கு தான் விழ வாய்ப்பு உள்ளது. அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் மக்கள் நீதி மையம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினால் சாதகமான வாக்குகள் விழுந்தாலும் திமுகவுக்குத்தான் எந்த பலனும் இல்லாமல் போகும் நிலை உள்ளது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.